வணக்கம். சிவபுராணம் அத்தியாயம் 2. பரம்பொருளான சிவனை தட்சன் அவமதித்த செயல். பிரம்மதேவருடைய மானச மகன்களுள் ஒருவன்தான் தட்சன். அனைவரிடத்திலும் முதன்மையானவன். அவன் லோகநாயகியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினான். அதேபோல் லோகநாயகியே தட்சனின் மகளாக பிறந்து தாட்சாயினி என்று பெயர் சூட்டப்பட்டாள். அவளுக்கு சரியான வயது வரும்போது அவளை பரமேஸ்வரரான சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டு கைலாயத்தில் அழைத்துச் சென்றார். பிரம்மதேவருடைய மகன் என்பதாலும் பரமேஸ்வரனுடைய மாமனார் என்பதாலும் அந்த தட்சனுக்கு பூலோகத்தில் மட்டுமில்லாமல் தேவலோகத்திலும் தனி மதிப்பு இருந்தது. அதனால் அவன் தேவலோகத்திற்கு செல்லும் போதெல்லாம் தேவர்கள் அனைவருமே அவனுக்கு சிறப்பாக மரியாதை செய்து வரவேற்றனர். அதுவே தட்சனுக்கு ஆணவமாக மாறியது. ஆணவம் தலைக்கேறியது. பரமேஸ்வரனுக்கே மாமனார் என்பதால் அவரை விட தானே உயர்ந்தவன் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. ஒரு சமயம் அவன் தேவலோகம் சென்றிருந்தான். வழக்கம் போல தேவர்கள் அனைவருமே எழுந்து நின்று அவனுக்கு சிறப்பாக மரியாதை செய்து வரவேற்றார்கள். இதை பார்த்தவன் பூரித்து போனான். அடுத்ததாக கைலாயத்தில் பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியையும் பார்க்க விரும்பினான். அங்கு போனால் தனது மகள் தாட்சாயினியும் மருமகன் சிவபெருமானும் எழுந்து நின்று தன்னை வரவேற்பார்கள் என்று நினைத்தார். ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. சிவனும் பார்வதி தேவியும் தட்சனை மற்ற தேவர்கள் போலவே வரவேற்றார்கள். இதை அவன் அவமானமாக நினைத்தான். இதற்காக சிவனையும் தன் மகளையும் பழிவாங்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். அதற்காக மாபெரும் யாகம் ஒன்று நடத்த திட்டமிட்டான். அதற்கு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், குபேரன் போன்று தேவர்களையும் மா முனிவர்களையும் நேரில் சென்று அழைத்தான். ஆனால் தன் மகளுக்கும் மருமகனுக்கும் யார் மூலமாகவும் கூட அழைக்கவில்லை. குறிப்பிட்ட நாளில் யாகத்தை தொடங்கினான். ரொம்ப சிறப்பாக யாகம் நடந்து கொண்டிருந்தது. தேவாதி தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், குபேரன், சந்திரன், சுக்கிரன், சூரியன், அஷ்டதிக்க பாலகர்கள் போன்று அனைவருமே வந்திருந்தார்கள். நாரத முனிவரும் வந்தார். அத்தனை பேரும் வந்திருந்தாலும் முக்கியமானவரான ஆதி பரம்பொருளான சிவனும் பார்வதி தேவியும் வரவில்லை என்பது நாரதருக்கு வியப்பாக இருந்தது. உடனே அவர் கைலாயத்திற்கு சென்றார். அங்கு போய் பார்வதியையும் சிவனையும் பார்த்தார். பார்வதி தேவியை பார்த்து இவ்வாறு கேட்டார். என்ன தேவி, மறந்து விட்டீர்களா, இங்கே இருக்கிறீர்கள் என கேட்க, அதை கேட்ட பார்வதிக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன புதிர் போடுகிறீர் நாரதரே, நாங்கள் இருப்பது கைலாயம் தானே, இங்குதான் இருக்க வேண்டும் என்று தேவி சொல்ல, சரிதான் தேவி, ஆனால் உங்களுடைய தந்தை தட்சன் மாபெரும் யாகம் செய்து கொண்டிருக்கிறார். மூ உலகத்தில் உள்ள அனைவருமே வந்திருக்கிறார்கள். நான் அங்கு சென்றிருந்தேன். ஆனால் அங்கு உங்களையும் சிவபெருமானையும் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் இங்கு வந்து அதற்கான காரணம் கேட்டேன் என்று நாரதர் சொல்ல, அதை கேட்ட பார்வதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு தெரிவிக்காமல் யாகமா என்று கூறிக்கொண்டே சிவபெருமானிடம் சென்று, பரமேஸ்வரா, என் தந்தை யாகம் செய்கிறார், அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அதை கேட்ட சிவபெருமான், உன் தந்தை செய்யும் யாகம் உனக்கு தெரியாமல் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, சரிதான், என் தந்தை அழைப்பு அனுப்ப மறந்திருக்கலாம், அதனால் நாம் போய் வருவோம் என்று தேவி சொல்ல, அதை கேட்ட பரமேஸ்வரர், என்ன பேசுகிறாய் தேவி, அழைப்பில்லாத இடத்திற்கு செல்வதா? ஒரு விஷயத்தை புரிந்துகொள், உன் தந்தை மறக்கவில்லை. நம்மை அவமதிக்க வேண்டும் என்றே நம்மை அழைக்காமல் இப்படி ஒரு யாகத்தை தொடங்கியிருக்கிறார் என்று கோபமாக சொன்னார். இல்லை இல்லை, தாங்கள் சொல்வது போல் கண்டிப்பாக இருக்காது. நானே சென்று உண்மையை அறிந்து வருகிறேன் என்று தேவி சொல்ல, தேவி பேசுவதை சிவன் தடுத்தார். நீ செல்வது முறையல்ல, நம்மை அவர் அழைக்கவில்லை, நாம் செல்லக்கூடாது என்று சிவன் சொல்ல, அதை கேட்ட பார்வதி தேவி, பிறந்த வீட்டுக்கு அழைப்பு இருந்துதான் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அழைப்பு இல்லாமலே போகலாம் என்று தேவி சொன்னார். இருந்தாலும் சிவபெருமான் கண்டிப்போடு சொல்லிவிட்டார், தேவி நான் சொல்வதை கேள், அங்கு செல்ல வேண்டாம், மீறி சென்றால் அவமதிப்பே ஏற்படும், அதனால் நானும் அவமதிக்கப்படுவேன், அதனால் நீ செல்ல வேண்டாம் என்று சிவன் சொல்ல, அதை கேட்ட பார்வதி அதை ஏற்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள், என் மனம் கேட்கவில்லை, நான் சென்று என் தந்தையை கேட்க வேண்டும், என்னை தடுக்காதீர்கள், அவர் எப்படி என்னையும் உங்களையும் அழைக்காமல் யாகம் நடத்தலாம் என்று ஆதங்கத்தோடு சிவனின் விருப்பம் இல்லாமல் பார்வதி தட்சன் நடத்தும் யாகசாலைக்கு சென்றார். அங்கு சென்ற தேவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தேவாதி தேவர்களும் உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் என்று அனைவருமே வந்திருந்தனர். ஆனால் சிவபெருமானை மட்டும் அவமதிக்கும் எண்ணத்தில் அழைக்கவில்லை என்பது பார்வதிக்கு புரிந்தது. தட்சனிடம் சென்று கேட்டாள். மிகவும் கோபமாக பேசினார். தந்தையே, நீங்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என்று
கேட்க அதற்கு தட்சன் சொன்னார், தட்சாயினி, நான் அழைப்பு விடுக்கும் அளவுக்கு மதிப்பு உனக்கோ உன் கணவனுக்கோ கிடையாது. விண்ணுலகில் உள்ள அனைவருமே என்னை மதிக்கிறார்கள். ஆனால் உன் கணவனோ என்னை உதாசீனப்படுத்திவிட்டான். அவன் மயான சாம்பலை பூசி திரியும் பித்தன். உன்னுடன் பிறந்தவர்களை பார். அவர்களுடைய கணவன்மார்கள் எத்தனை அலங்காரத்தோடு வந்திருக்கிறார்கள், எவ்வளவு கௌரவமாக இருக்கிறார்கள். அதை பார்த்து கூடவா உனக்கு புரியவில்லை என்று தட்சன் கேட்க, இதை கேட்க தாட்சாயினி கொதித்திருந்தாள். தந்தையே, நான் உங்கள் மகள், சிவபெருமான் உங்கள் மருமகன், அதை மறந்து விடாதீர்கள் என்று எச்சரித்தாள். அதை கேட்டு தட்சன், ஹா, அந்த உறவை மறந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்றான். அதை கேட்ட பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. அப்போதுதான் தன் கணவன் சிவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆம், அவர் நம்மை தடுத்தார், அழைப்பில்லாமல் போகக்கூடாது என்று சொன்னார். நான் தான் அவர் சொல்லை மீறி இங்கு வந்துவிட்டேன். அதற்கான பலனையும் அனுபவித்து விட்டேன். இனி அவர் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று அக்னி குண்டத்தில் இறங்கி தன் உயிரை துறந்தாள் தாட்சாயினி.